ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அமி ஜஃபி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே விலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கோரியோகிராஃபர் ஆனந்த் அவங்களோட பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அவங்க நிறையா விஜய் டிவியில் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்காங்க, கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இப்போ நிறைய படங்களும் பண்ணிட்டு வராங்க. அவங்க பொண்ணுக்காக சரி ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு பேபி ஹக் ஷாப்புக்கு போயிருந்தோம், குரும்பேட்டில் இருக்கிற ஒரு பிரான்ச்சுக்கு. அங்கே வந்து ட்ரெஸ்ஸோட கலெக்ஷன்ஸ் அவ்வளோ நிறையா இல்லை. ஸோ ஏதாச்சும் எஜுகேஷ்னல் அண்ட் ஃபன் டாய் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நிறையா சர்ச் பண்ணோம். அதில் ஒரு சூப்பரான டாய் எங்களுக்கு கிடச்சிச்சு. சொல்ல போனால் டாயின்னு சொல்ல முடியாது, ப்ளஸ் எஜுகேஷனும் இருக்குது அதில். சரி, என்ன டாய் அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப்புக்கு வந்தோன்னே சனா ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டா. எல்லா டாயும் பார்த்துட்டாம்மா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஆனால் நாங்கள் அவளுக்கு கிளியராக சொல்லிட்டோம், இது உனக்காக வாங்கலம்மா, பாப்பாவுக்காக வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அதோடு அவள் சைலண்ட் ஆகிட்டா. அதை பார்த்தோன்னு உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி, அவளுக்கே தெரியாமல் அவளுக்கு ஒரு கிஃப்ட்டு பேக் பண்ணலாம், அவளுக்கும் ஏதாச்சும் ஒரு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பாப்பாவுக்கு வாங்கினதுலே பெருசாக ஸ்டாண்டு உள்ளது வாங்கினோம். அது 1 இயர் ஓல்டு பேபி தான். ஸோ அதனால் அதுக்கு நாங்கள் ஸ்டாண்ட் இல்லாமல் வாங்கினோம். அது என்னென்னா ஒன்றுமே இல்லை, மேக்னெட்டிக் போர்டு தான். ஏபிசிடி 1 2 3 ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் இருக்கும். 1 சைடு ஆஃப் த போர்டு நம்ம வந்து மேக்னெட் ஒட்டிக்கலாம், இன்னொரு சைடு ஆஃப் த போர்டு வந்து க்ரீன் கலர் ஆர் பிளாக் கலரில் இருக்கும். அங்கே வந்து நம்ம சாக் வச்சு எழுதிக்கலாம். அது வந்து ஸ்டாண்ட் வச்சு சனாக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கினோம், அந்த பேபிக்கு குட்டி ஸ்டாண்டாக வாங்கினோம். ஸோ ரெண்டையுமே நாங்கள் பேக் பண்ணிட்டோம். ரெண்டுமே வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவள்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம். அவளும் அமைதியாகிட்டா, எதுவுமே அவள் வந்து அழுகில் எதுவுமே பண்ணலை. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் அவளுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்டை ஓப்பன் பண்ணி அவளுக்கு காமிச்சோம். அவள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டா. இதுதான் நாங்கள் சனாக்காக வாங்கின கிஃப்ட்டு. 2 கிஃப்ட் இருக்குது. இந்த பெரிய பாக்ஸ் வந்து சனாக்காக, அது 1 பாக்ஸ் வந்து அந்த குட்டி பேபிக்காக. அதை எடுத்து ஓரமாக வச்சாச்சு. இதை ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். இதோட ப்ரைஸ் வந்து 1800 இருந்துச்சு. இது வந்து ஓப்பன் பண்ணோன்னே ஃப்ரெண்ட்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸ்டோரேஜ் ட்ரே, ஹைட் அட்ஜஸ்டபிள், மேக்னெட்டிக் டாஸ்க் பார், மேக்னெட்டிக் கார், ஒயிட் போர்டு, மேக்னெட்டிக் அண்ட் ஒயிட் போர்டு. அந்த ஒயிட் போர்டில் நம்ம மார்க்கரும் கொடுத்துருக்காங்க, டஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எழுதவும் செஞ்சுக்கலாம். இதுதான் அதோட பார்ட்ஸ் எல்லாமே. இந்த பார்ட்ஸில் எல்லாமே L1 L2 C1 C2 R1 R2 அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஹவு டு அசம்பிள்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியாச்சு, ஏன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. இதுதான் அதோட ஃபைனல் லுக்கு. உண்மையிலேயே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை ஒரு மஸ்ட்டு தான் சொல்கிறேன், எல்லா கிட்ஸுக்கும் இது ஒரு தேவை தான். அவங்க வந்து படிக்கும் போதும் எழுதும் போதும் ரொம்ப போர் அடிக்காமல் ஒரு ஃபன்னாக பண்ணுவாங்க.
அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு, நாங்கள் எல்லாம் ரெடியாகி போயிட்டோம். குரோம்பேட்டில் இருக்க தால்ச்சினி ஹோட்டலில் தான் அவங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பேபியோட பேர் கிமாயா. அது ஃபர்ஸ்ட் டே போர்டு போட்டிருந்தாங்க, வெல்கம் டு கிமாயாஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டே. அப்புறம் என்டர் ஆகிட்ட பிறகு என்ட்ரன்ஸ்கிட்டே பேபியோட ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட், ஃபோர்த், அது மாதிரி நிறையா 100 days அது மாதிரி நிறையா ஃபோட்டோ ஷூட் பண்ணி போட்டிருந்தாங்க. என்டர் ஆனோடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. பார்ட்டி ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சுவலாக நாங்கள் போனதே லேட்டு தான், 7:15 அது மாதிரி தான் போனோம். அப்படி வந்து ஒன்றும் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். Oh, let me up with a bright smile on now. Put me in the dark, I won't get lost now. To the moonlight, eyes you are real right now. You look into my eyes and fell a feeling. Then nothing got it feel like a sweet night. Now I'm waiting for you. But don't hurry, I'll sorry. Oh yeah, the moon is all under. You look into my eyes. எங்க மாஸ்டர் பார்க்கறதுக்கு பர்த்டே. வணக்கம் கா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப அழகா கியூட்டா அவ்வளவு ஏஞ்சல் மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க. கண்டிப்பா கேக்கட்டிங்கான டைம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாருமே அப்படியே எழுந்திரிச்சு முன்னாடி வந்தீங்கன்னா நம்ம கேக்கட் பண்ணிடலாம், ஜாலியா அப்படியே கொண்டாடலாம். அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே ஃப்ரெண்ட்ல வாங்க எல்லாருமே பேரண்ட்ஸோட. இந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். தமிழ்நாட்டிலே 3 பேர் தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம போகணும் நம்ம ஒருத்தர் தான். நான் ஒரு ஈவெண்ட்ல பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே பாருங்க, போகணும்னா ஓகே ரெடி.
Hope you guys enjoyed this video. See you next video. Until then, it's bye from Amisa Few Vlogs.